ஆன்மீக அன்பர்களே, எது ஆன்மீகம் என்று ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? எது ஆன்மீகம்? தினசரி பூஜை புனஸ்காரம் செய்வதா, அல்லது நமக்கான மத சடங்குகளை தொடர்ந்து செய்வதா, அல்லது மிக விரிவாக சந்தோஷமாக எல்லோருக்கும் அன்னதானம் செய்வதா, அல்லது எல்லோரிடமும் ஒரு சிறிய கடும் வார்த்தை கூட சொல்லாமல் அன்பாக பேரன்பாக பேசுவதா, எல்லோருக்கும் இப்படியான நெகிழ்ச்சியோடு தாய்மை கனிவோடு தந்தையின் அருளோடு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதா, அல்லது தினந்தோறும் கோயிலுக்கு சென்று வருவதா, மூன்று வேளையும் தொழுவதா, மூன்று வேளையும் இறைவனை நினைப்பதா, எல்லா நாளும் எல்லா பொழுதும் இறைவனையே நினைத்து கொண்டிருப்பதா, கோயில் கோயிலாக சென்று வருவதா, அல்லது எனக்கு என்னுடைய உள்ளத்துக்குள் நான் திரும்பி செல்வதே எனக்கான கோயில் என்று நினைத்து பார்ப்பதா? எது ஆன்மீகம் என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? அதற்கு நம்முடைய சித்தர்களும் அருளாளர்களும் சொன்ன ஒரே பதில் இது ஒன்றுதான் அன்பர்களே, வேறொன்றும் இல்லை. எல்லோருக்கும் அன்பாக ஒரு வார்த்தை, எல்லோருக்கும் அன்பாக, எல்லோருக்கும் பரிவாக, எல்லோருக்கும் தாய்மையோடு ஒரு சிறு புன்னகை, இது மட்டும் இருந்தால் அதனால் நாம் இறைவனை நமக்குள் தரிசிக்கலாம் என்று அருளாளர்கள் சொல்கிறார்கள். படாடௌபம் இறைவனுக்கு தேவையில்லை, பகட்டு இறைவனுக்கு தேவையில்லை. அன்பு அன்பு அன்பு, அது ஒன்றுதான். இறை நம்மிடம் கேட்பது, நாம் இறைவனிடம் கேட்பது. அன்பு செய்கின்ற மனம் வேண்டும், அதை எனக்கு அருளுவாய் என்று இறைவனிடம் நாம் கேட்கிறோம். அன்பு செய், அது ஒன்றுதான் எனக்கான பிரசாதம் என்று இறைவன் நம்மிடம் சொல்லுகிறான். ஆன்மீகம் ஆன்மீகம் என்று சொல்கிறோம் அல்லவா, இதை ஆங்கிலத்தில் கூட நாம் மாற்றி பார்க்கலாம். ஆன்மீகம், யோசித்து பாருங்கள். ஆன்மீகம் என்ற தமிழ் சொல்லுக்கு ஆன்மீகம் என்று இறையிடம் நாம் ஏங்க வேண்டும், இறையிடம் நாம் கையேந்த வேண்டும். எனக்குள் வந்து குடியிருந்து விடு, எனக்குள் வந்து என்னை நிரப்பு. ஆன்மீகம் என்பதுதான் ஆன்மீகம் என்று ஆகியிருக்கிறது என்று கொஞ்சம் யோசித்து பார்த்தால் சொல்ல தோன்றுகிறது. எனவே நம் உடம்பு, நம் சிந்தனை, நம் செயல், நம் சொல், நம் சுவாசம், நம் பார்வை, நம் கனிவு, நம் புன்னகை எல்லாமே ஆன்மீகமாகிவிட்டால் இறையை நாம் நமக்குள் தரிசிக்கலாம், கடவுளை உள்கடந்து நாம் தரிசிக்கலாம் என்பதைத்தான் ஆன்மீகம் என்று எல்லா பெரியவர்களும் சொல்கிறார்கள். சுவாசம் போல், பசியை போல், தாகத்தை போல், தூக்கத்தை போல் ஆன்மீகமும் நாம் உணர வேண்டியது. மற்றவர்கள் நமக்கு உணர்த்துவது என்பதை தாண்டி நமக்கு நாமே உணர வேண்டிய ஒரு தத்துவம்தான் ஆன்மீகம். அது எப்படி இருக்கும் என்றால், மிகப்பெரிய பிரளயம் வெடிக்கும் போது நமக்கான ஒரு சிறு துரும்பாக அது கையில் வந்து சேரும். மிக பிரளயமாக ஒரு மழை பெய்யும் போது எங்காவது ஒரு கரம் நமக்கான உச்சியில் வந்து குடையாக மாறாதா என்று நாம் ஏங்குவோம் அல்லவா, அந்த நேரத்தில் ஆன்மீகம் நமக்கு குடையாக மாறும். ஒரு பாலைவனத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய பாதங்களை அந்த ஆன்மீகம் கையில் தாங்கும். நமக்கு பசி எடுக்கும் போதும் தாகம் எடுக்கும் போதும் எங்கிருந்தோ வருகிறதல்லவா ஒரு கரம், அந்த கரம் தான் ஆன்மீகம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால், அந்த மாதிரியான உணர்வின் வெளிப்பாட்டை நாம் பிறருக்கும் செலுத்த துவங்கினால் அதுதான் ஆன்மீகத்தின் உச்சம் அன்பர்களே, அதுதான் ஆன்மீகத்தின் உச்சம். அப்படித்தான் அருளாளர்கள் தான் உணர்ந்ததை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அள்ளி கொடுத்ததை நாம் கொஞ்சமாவது கையில் ஏந்தி கொள்ள வேண்டாமா? இதன் மூலம் ஆன்மீகத்தை கற்றுக்கொள்வோம், இதன் மூலம் வாழ்வியலையும் கற்றுக்கொள்வோம், இதன் மூலம் மனிதத்தை கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் மனிதம்தான் உச்சபட்சமான ஆன்மீகம் என்பது நம்முடைய அருளாளர்கள் சித்தர்கள் எல்லோரும் சொன்னது. ஆன்மீக அன்பர்களாகிய உங்களையெல்லாம் வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.